ஹாய் ஸ்மார்ட் குக்கீஸ் சொக்கலிங்கம்னு ஒரு ஸ்மார்ட் குக்கி அவரோட கமெண்ட்ல வெட்டிங் வொகாபுலரி போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஸ்மார்ட் குக்கிக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் வெட்டிங் ரிலேட்டட் சென்டென்சஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னோட விமன்ஸ் டே விஷஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நவ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தந்தை வந்து அவரோட மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு, மகளை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது எப்படி சொல்லலாம்? த ஃபாதர் வாண்ட்ஸ் இஸ் டாட்டர் டு கெட் மேரிட். த ஃபாதர் வாண்ட்ஸ் இஸ் டாட்டர் டு கெட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து மீடியேட்டர் கேட்பாங்கல்ல, எந்த மாதிரியான அலையன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரி வரன் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அது எப்படி கேட்குறது அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் அலையன்சஸ் ஆர் தே சர்ச்சிங் ஃபார், வாட் கைண்ட் ஆஃப் அலையன்சஸ் ஆர் தே சர்ச்சிங் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒன்றும் பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வர மாப்பிள்ளெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கலங்க, பையன் வந்து நல்ல பிள்ளையாக இருக்கணும், படிச்சிருக்கணும், ஏதோ கொஞ்சம் நேர்மையானவனா, எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவனா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஆர் நாட் அஸ்பைரிங் ஃபார் மில்லினர் ஹஸ்பண்ட்ஸ். தே ஆர் நாட் அஸ்பைரிங் ஃபார் மில்லினர் ஹஸ்பண்ட்ஸ். அவங்க வந்து பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ளையெல்லாம் அவங்க ஒன்றும் அந்த மாதிரி புருஷங்களை தன் மகளுக்கு வரணும்னு அவங்க எதிர்பார்க்கல, சும்மா படிச்சிருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும். ஸோ ஹி மஸ்ட் பி எஜுகேட்டட் அண்ட் லாயல் வித்தவுட் எனி பேட் ஹேபிட்ஸ். ஹி மஸ்ட் பி எஜுகேட்டட் அண்ட் லாயல் வித்தவுட் எனி பேட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். நவ் த ஃபிஃப்த் சென்டென்ஸ், சரி ஏதோ மாப்பிள்ளை பார்த்தாச்சு அப்படின்னோடனே அப்பாவுக்கு வந்து ஹி வாண்ட்ஸ் டு ஃபிக்ஸ் த அலையன்ஸ். அந்த அப்பா என்ன நினைக்கிறாரு, அந்த அலையன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும், இதை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு, இந்த வரனை முடிச்சிடணும். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு ஃபிக்ஸ் த அலையன்ஸ், ஹி வாண்ட்ஸ் டு ஃபிக்ஸ் த அலையன்ஸ். அவங்க அம்மா அப்பாவுக்கு இல்லை மகளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எதையாவது ஒரு சாக் புக்கு சொல்லி அது வேண்டாம், அந்த வரன் வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க. அது எப்படி சொல்கிறது? தே ரிஜெக்ட் தி அலையன்சஸ் கிவிங் சம் எக்ஸ்கியூசஸ். தே ரிஜெக்ட் தி அலையன்சஸ் கிவிங் சம் எக்ஸ்கியூசஸ். ஏதோ சாக்கு புக்கு சொல்லி அந்த வரன்களை என்னென்ன வரலாம் நானும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டுறேன், எதை கொண்டு வந்தாலும் அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்களே. உடனே அப்பா என்ன பண்ணுறது, நான் எங்கே தான் போய் எந்த வரன் தான் தேடுறது, அப்புறம் எந்த மாதிரியான மாப்பிள்ளை தான் அப்புறம் நான் இதை விட பெட்டராக தேடுறது அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வேரல்ஸ் கேன் ஐ கோ அண்ட் ஃபைண்ட் அ பெட்டர் க்ரூம், வேரல்ஸ் கேன் ஐ கோ அண்ட் ஃபைண்ட் அ பெட்டர் க்ரூம். இதை விட பெட்டர் க்ரூம் நான் எங்கே போய் தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கிறது? வேரல்ஸ் கேன் ஐ கோ அண்ட் ஃபைண்ட் அ பெட்டர் க்ரூம். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வராங்க இல்லையா, பிரைட், பிரைடுன்னா மணப்பெண். ஸோ த பிரைட் இஸ் லுக்கிங் கார்ஜியஸ் இன் ஹர் வெட்டிங் கவுன். த பிரைட் இஸ் லுக்கிங் கார்ஜியஸ் இன் ஹர் வெட்டிங் கவுன். அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, த பிரைட் இஸ் லுக்கிங் கார்ஜியஸ் இன் ஹர் வெட்டிங் கவுன். நெக்ஸ்ட் ஒன், நைன்த் ஒன், இப்போ க்ரூம் வந்து அவரோட காஸ்ட்யூமில் வர வர அந்த சூட் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆசமாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, பிரமாதமாக அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, த க்ரூம்ஸ் சூட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் லுக்ஸ் ஆசம். அவர் போட்டுருக்க சூட் வந்து மாப்பிள்ளையோட சூட் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்தா இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. த க்ரூம் சூட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் லுக்ஸ் ஆசம் அப்படின்னு சொல்லலாம். நவ் த 10th சென்டென்ஸ், இப்போது வெட்டிங் ப்ரொசஷன், ஊர்வலம், கல்யாணத்துக்கு ஊர்வலம் மாதிரி போவாங்க இல்லையா, அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போது ஒரு சர்ச்சில் வந்து மேரேஜ் செரிமனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து என்ன ஆகும், ரெண்டு பக்கம் சேர்ஸ்லாம் இருக்கும், நடுவில் போவாங்க இல்லையா, அப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு போவார் கையை பிடிச்சி கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளைகிட்ட, அப்போது அப்பா, அதுக்கு பின்னாடி மணப்பெண் போவாங்க. ஸோ த வெட்டிங் ப்ரொசஷன் இஸ் ஹெட்டட் பை த ஃபாதர் அண்ட் த பிரைட். பிரைடுனா, பிரைட்னா மணப்பெண், பிரைட் க்ரூம்னா மணமகன். ஸோ அந்த வெட்டிங் ப்ரொசஷன் போது திருமண ஊர்வலம் வந்து முதல்ல வந்து அப்பாவும் கல்யாண பெண்ணும் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, த வெட்டிங் ப்ரொசஷன் இஸ் ஹெட்டட் பை த ஃபாதர் அண்ட் த பிரைட் அப்படின்னு சொல்லலாம். நவ் த 11th சென்டென்ஸ், 11th சென்டென்ஸ் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ஃப்ளவர் கேர்ள்ஸில் இந்த வெட்டிங் செரிமனியில் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி பசங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் கேர்ள்ஸ் அப்படியே அந்த பிரைட் கூடவே போவாங்க, அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ்லாம் போட்டுக்கிட்டே தூவிக்கிட்டே மலர் தூவி பெண்ணை அழைச்சிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகிறவங்க அது வந்து பெண்ணுக்கு ரிலேட்டடாக ரிலேட்டிவ்ஸாக இருக்கிற யங் கேர்ள்ஸ், இல்லை பிரைட் க்ரூம்க்கு ரிலேட்டிவாக இருக்கிற யங் கேர்ள்ஸு தான் ஃப்ளவர் கேர்ள்ஸை வைப்பாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ த ஃப்ளவர் கேர்ள்ஸ் ஷவர் ஃப்ளவர்ஸ் ஆஸ் தே வாக் டவுன்
தி ஐல் ஐல் ஏஐஎஸ்எல்இ ஐல்னா இந்த சர்ச்சில் இருக்கிற அந்த பேசேஜ் பிட்வீன் த டூ ரோஸ் ஆஃப் சேர்ஸ். இந்த பேசேஜ் நடுவில் வழி இருக்கும் இல்லையா, ரெண்டு பக்கம் சேர்ஸ் போட்டிருக்கோம். சினிமா தியேட்டரில் ரெண்டு பக்கமும் சேர்ஸ் இருக்கும், நடுவில் வழி இருக்கும். சர்ச்சில் அந்த மாதிரி சேர்ஸ் போட்டிருக்கோம், நடுவில் பேசேஜ் இருக்கும். ட்ரெயினில், ஃப்ளைட்டில், எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ரெண்டு ஒரு பேசேஜ் பிட்வீன் டூ ரோஸ் ஆஃப் சேர்ஸ், அந்த இடத்த தான் நம்ம வந்து இங்கிலீஷில் ஐல் அப்படின்னு சொல்லுவோம். ஏஐஎஸ்எல்இ. ஸோ அந்த வழியில் அந்த ஃப்ளவர் கேர்ள்ஸ் வந்து ஃப்ளவர் பெட்டல்ஸ் ஷவர் தூவிட்டே போனாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி எப்படி ஃப்ளவர் கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி பையனுங்க வந்து என்ன எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங் ரிங் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கேர்ளோட அந்த பிரைடோட வெயில வந்து எடுத்துகிட்டு போவாங்க, சரியா? ஸோ த பேஜ் பாய்ஸ், த பேஜ் பாய்ஸ் கேரி த வெட்டிங் ரிங்ஸ் அண்ட் த வெயில். த பேஜ் பாய்ஸ் கேரி த வெட்டிங் ரிங்ஸ் அண்ட் த வெயில். லாஸ்ட் ஒன், இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு தோழன் யாராக இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, மாப்பிள்ளை தோழன் யார், பொண்ணு மணப்பெண்ணுக்கு தோழி யார் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாப்பிள்ளை தோழனுக்கு இங்கிலீஷில் வந்து பெஸ்ட் மேன், மாப்பிள்ளை தோழனுக்கு இங்கிலீஷில் பெஸ்ட் மேன். அதே மாதிரி மணமகளுக்கு தோழி வந்து பிரைட்ஸ் மெய்டு, பிரைட்ஸ் மெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யார்ப்பா இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, ஹூ இஸ் கோயிங் டு பி த பிரைட்ஸ் மெய்ட், ஹூ இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் மேன், ஹூ இஸ் கோயிங் டு பி த பிரைட்ஸ் மெய்ட், இல்லைனா ஹூ இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் த சென்டென்சஸ் யூ ஹாவ் லேர்ன் டுடே ரிலேட்டட் டு வெட்டிங். ஸ்டார்ட் யூசிங் இட் இன் யுவர் ஸ்போக்கன் லாங்குவேஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.